Hi friends, welcome to Annam's Recipes. In this video, we will see how to cook the cooker. Our products are on YouTube, in the comments. Click on the rate and details. இன்னைக்கு இந்த வீடியோல பால் குக்கர்ல பால் எப்படி காய்ச்சலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் நிறைய பேர் கேட்றீங்க எப்படி காய்ச்சிறதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க இந்தஸ் வேலில இருந்து மூணு பொருள் அனுப்பி இருக்காங்க ரிவ்யூக்காக இது வந்து 1 லிட்டர் மில்க் குக்கர் இப்போ உள்ள திறந்து எப்படி இருக்குன்னு பாப்போம் இன்னைக்கு வந்து இந்த மில்க் குக்கர்ல தான் வந்து நான் பால் காய்ச்ச போறேன் தி இந்தஸ் வேலின் போட்டுருக்கு பாருங்க இதுவும் வந்து 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல செஞ்சிருக்கிறதுனால துரு பிடிக்காது நல்ல 1 லிட்டர் குக்கர் இதுக்கு ஹேண்டில் எல்லாமே கொடுத்துருக்காங்க எல்லாமே ஃபிட் பண்ணணும் அதுக்கு வந்து தண்ணி ஊத்துறதுக்கு இதுல தண்ணி ஊத்துறதுக்கு ஒரு ஃபனல் அப்புறம் அந்த தண்ணி அளவுக்கு இந்த இது மக்கு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க இப்போ ஹேண்டில் எல்லாம் மாட்டியாச்சு யூஸ் பண்ண வேண்டியதா இது வந்து நம்ம சும்மா லிக்விட் சோப் போட்டு கழுவினாலே போதும் வேற பெருசா ஒரு சீசனிங்கும் பண்ண வேண்டாம் பண்ணிட்டு நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இண்டஸ் வேலி ப்ராடக்ட் எல்லாம் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் அதுல போய் அன்னம்ஸ் ரெசிபீஸ் அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 12% கிடைக்கும் நான் சமீபத்துல நிறைய இண்டஸ் வேலி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு துருவும் பிடிக்கல நல்ல ஹெவியா இருக்கு நல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் நல்லா இருக்கு அப்புறம் வந்து நீங்க குக்கர் தான் வாங்கணும்னு இல்லை எந்த ப்ராடக்ட் வேணாலும் வாங்கிக்கலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கூட ஏதோ பாத்திரம் வாங்கினேன்னு சொன்னாங்க அதனால நிறைய ரூபா சேவ் ஆச்சுன்னு சொன்னாங்க டிஸ்கவுண்ட் கிடைச்சதுன்னு அதனால நீங்க வேணுங்கிறவங்க போய் என்ன பொருள் வேணுமோ அவங்க வெப்சைட்ல எல்லாமே இருக்கும் பார்த்து நீங்க செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ குக்கர் கழுவியாச்சு இந்த விசில் இருக்கு இல்லையா இதை திறந்துட்டு இதுக்குள்ள இந்த தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றுங்க அப்போ தான் இல்லாட்டா வெளியில் வந்துடும் நிறைய பேர் பால் குக்கரில் பால் எப்படி காய்ச்சிறது செஞ்சு காமிங்கன்னு கூட கேட்டிருந்தீங்க ரொம்ப ஈஸி ஏன்னா நம்ம காலையில் அவசரத்தில் சும்மா காய்ச்சினா பொங்கி ஊற்றிடும் இதில் ஊற்றி வச்சிடலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது அப்படியே ஃபுல்லாகிட்டே இருக்குது அவங்க இந்த மெஷரிங் கப் கொடுத்துருக்காங்களே இது ஃபுல்லுமே அதில் ஊற்றிட வேண்டியதுதான் ஃபுல்லுமே ஊற்றிட்டேன் இது வந்து 1 லிட்டர் குக்கரு 1 லிட்டர் பால் ஊற்றிக்கலாம் நீங்கள் குறைச்சி 1/2 லிட்டர் காய்ச்சிறதுனாலும் காய்ச்சிக்கலாம் பாருங்க 1 லிட்டர் கரெக்டாக இருக்கு இதை மூடி அப்படியே அடுப்பில் தூக்கி வைக்க வேண்டியது இப்போ அடுப்பில் வச்சுட்டேன் ரொம்ப இந்த ஃப்ளேம் பாருங்கள் இதுக்கு குக்கருக்கு வெளியில் வராமல் கொஞ்சம் உள்ளே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க அப்போ தான் குக்கர் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் இல்லாட்டி இந்த ஃப்ளேம் வந்து இந்த கைப்பொடியெல்லாம் கருகி போயிடும் அதனால் அதை பார்த்து வச்சுக்கணும் அந்த ஃப்ளேம் வந்து குக்கருடைய பாட்டம்குள்ளே இருக்க மாதிரி வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் குக்கர்லேருந்து சவுண்ட் வருது தண்ணி நிறையா இருந்தால் இந்த மாதிரி வெளியில் ஊற்றிடும் அதனால் தண்ணி வந்து பார்த்து ஊற்றிக்கணும் இந்த வந்து சவுண்ட் வருது தண்ணி குறைச்சி வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி வெளியில் ஊற்றாது சவுண்ட் வந்து நல்லா வந்ததும் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் பாலும் கொதிச்சிருக்கும் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி மாத்திரம் பார்த்து ஊற்றுங்க நிறைய இருந்ததுன்னா தண்ணி வெளியில் வந்து அடுப்பு ஆஃப் ஆகிடும் நம்ம கவனிக்கலைன்னா அப்புறம் கேஸ் வெளியில் போயிட்டுருக்கோம் அதனால் அது மாத்திரம் பார்த்துக்கோங்க
தண்ணி குறைவா இருந்தா வந்து கருகி போயிடும் குக்கர். அதனால ஒரு அளவுக்கு ஊத்திட்டு நீங்க வந்து தண்ணி, நம்ம பாத்திரம் தேய்ச்சதும் அப்படி குலுக்கி பார்த்தோம்னா தண்ணி இருக்குது தெரியும், அதை பார்த்துக்கிட்டு பால் ஊத்தி காய்ச்சிக்கங்க. நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இப்போ பால் வந்து காய்ச்சியாச்சு பாருங்கள், நல்லா நல்ல பொங்குன மாதிரி வந்துருச்சு. இந்த மாதிரி விசில் வந்ததும் கொஞ்சம் குறைச்சி வைங்க, அப்புறம் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். தண்ணி மாத்திரம் பார்த்து ஊற்றுங்க, நிறைய தண்ணி வந்ததுன்னா அது வெளியில் வந்து அடுப்பு ஆஃப் ஆயிரும். அது மாத்திரம் பார்த்துட்டு கொஞ்சமாக ஊற்றிக்கங்க. இந்த மாதிரி காய்ச்சணும். இது எல்லாரும் செஞ்சு பாருங்க, எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் அன்எம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.